வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள வலைக்காட்சி மூலம் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் குன்னு. கடந்த மாதம் 21-22 தேதிகளில் கரூர் தாந்தோன்றிமலையில் ஜீவசமாதியாகி மக்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கும் பாட்டி சித்தர் அவர்களை பற்றின கிட்டத்தட்ட 30 பகுதிகளாக நம்ம சித்தர்கள் திருவடி இணையதளத்தின் மூலமாக வெளியிட்டிருக்கிறோம். நீங்களெல்லாம் கண்டுகளித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பாட்டி சித்தருடைய வாழ்க்கை வந்து இப்போ நம்ம வந்து கரூர் தாந்தோன்றிமலையில் தான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். கரூர் தாந்தோன்றிமலையில் அவங்க வந்து ஜீவசமாதி அடைஞ்சாலும் அவங்களுடைய பயணம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் என்ற இடத்தில் தான் ஆரம்பிக்கிறது. அந்த மோகனூர் என்ற அந்த கிராமத்திற்கு தான் நம்ம வந்து நம்ம பயணம் செஞ்சிட்டு இருக்கிறோம். கடந்த பதிவுகளில் நாம் வந்து கரூரை சுற்றின ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்கள் மற்றும் தாந்தோன்றிமலையில் உள்ள சிறப்பு வாய்ந்த இடங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து மோகனூரை நம்ம தோக்கி நம்மளோட பயணம் போயிட்டு இருக்குது. மோகனூரில் வந்து குறிப்பிடத்தக்க விஷயங்கள் வந்து ஒரு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று நாவலடியான் திருக்கோவில், மற்றொன்று சுண்டக்காட்சி செல்லியம்மன் திருக்கோவில். பல பேர்களுக்கு இது குலதெய்வமாக விளங்கி கொண்டிருக்கும் இந்த இரண்டு திருக்கோயில்களுக்கும் பாட்டி அம்மாவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஆரம்ப காலகட்டங்களில் வந்து அவங்க வந்து சுண்டக்கா செல்லி அம்மன் அந்த ஆலயத்துக்கு அருகையில் தான் வந்து அவங்க இருந்திருக்கிறதா நீங்கள் நிறைய பேர் பேட்டி அளிச்சிருக்கிறாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. மோகனூரில் இருக்கிற ரவீஸ்வரர் மற்றும் மாரிமுத்து இவங்களெல்லாம் அவங்களுடைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க. சுண்டக்காட்சி செல்லியம்மன் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இப்போ காம்பவுண்ட் சுவர், இதுக்கு முன்னாடி காம்பவுண்ட் சுவர் இல்லாத அந்த இடத்துல வந்து இடிந்த ஒரு இடர்பாடுகளுக்கு புதர்களுக்கு இடையே வந்து அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஒரு ஓலக்கொட்டாவை போட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்தில் தான் தற்பொழுது கற்பூரம் ஏற்றி நாம் பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலிருந்து பாட்டியம்மாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அடுத்து நம்மளுடைய பயணம் வந்து நாவலடியான் திருக்கோயிலை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கிறது. சுண்டக்காட்சியம்மன் கோயிலுக்கும் நாவலடியான் கோயிலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. ஆனால் பாட்டியம்மா வந்து நாவலடியான் கோயிலையும் வந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் பேட்டியிலையும் சொல்லியிருக்காங்க. இந்த 2 திருக்கோயில்களிலும் கிட்டத்தட்ட பாட்டியம்மா வந்து இருந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த பக்கத்தில் பார்க்குற இந்த 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 திருக்கோயில் தான் வந்து நாவலடியான் திருக்கோவில். இந்த திருக்கோயிலுக்கும் பக்கத்தில் இருக்கிற சின்ன அந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் வந்து பாட்டியம்மா உட்கார்ந்துருக்கிறதா வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மோகனூரில் வந்து 2 இடங்களில் வந்து பாட்டியம்மா கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டு காலங்கள் வந்து மாற்றி நாவலடியான் திருக்கோயில் மற்றும் சுண்டக்காட்சியம்மன் இருந்த 2 கோயிலையும் வந்து இருந்திருக்கிறாங்க. இறுதியாகத்தான் வந்து அந்த இயற்கையின் இடர்பாடுகளால் வந்து இருக்கும்போது நடராஜன் ஐயா அவர்கள் தான் வந்து பாட்டியம்மாவை கொடுமுடி அருகே இருக்கிற நொய்யல் என்ற அந்த கிராமத்துக்கு தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸில் வந்து அவங்க வந்து தங்க வச்சு பராமரிச்சிருக்கிறாங்க. பாட்டியம்மாவுடைய வரலாறை எழுதும்போது அவங்களுடைய பூர்வீகம் என்னங்கிறது இன்னும் சரிவர தெரியலை. ஏன்னா பூர்வீகத்தை கேட்டாலே ரொம்ப கோவப்படுவாங்க. அதை கண்டு நீ என்னடா பண்ண போகிற, மாரிமுத்து ஐயா தன்னுடைய நேர்காணலில் சொல்லும்போது கூட இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ பாட்டியம்மாவுடைய வந்து பூர்வீகம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே இருக்குது. அது காலம் உணர்த்தும். வரும் காலங்களில் பாட்டியம்மாவுடைய வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து சந்திப்பதற்கான ஒரு பணியில் தான் இருக்கிறோம். அந்த காலம் கனியும் வரை சித்தர்கள் திருவடியும் காத்திருக்கும். பாட்டியம்மாவுடைய வரலாற்றை நாம் பதிவு செய்ய இருக்கும் இந்த தருணத்தில் முக்கியமாக நாம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள் மட்டுமல்ல பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயமும் கூட. பாட்டியம்மாவின் இடைக்கால வாழ்க்கை வந்து மோகனூர் கிராமத்திலிருந்து தான் தொடங்கியிருக்குது. முற்கால வாழ்க்கை, அவங்களுடைய பிறப்பு வளர்ப்பு, உற்றார் உறவினர்களை பற்றிய எந்த விவரமும் நாம் வந்து இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிறதுல தெரியாது. மோகனூரில் ஆரம்பித்த பாட்டியம்மாவின் இடைக்கால வாழ்க்கையை நாம் வந்து சில நேர்காணல் மூலமாக வந்து பார்த்துருக்குறோம். கரூர் தாந்தோன்றிமலையில் ஜீவசமாதியாக இருக்கும் பாட்டியம்மா உடைய அனுபவங்களை வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இதோட இந்த பயணங்கள் முழுமையடைஞ்சதா அப்படின்னு ஒரு கேள்வி என்னிட கேட்டால் அது நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மோகனூரில் ஆரம்பித்த பாட்டியம்மாவுடைய இடைக்கால பயணம் தாந்தோன்றிமலையில் வந்து முடிஞ்சிருக்குது. இடைப்பட்ட அந்த நொய்யல், அந்த வாழ்க்கை வரலாறு பாட்டியின் மிக முக்கியமான வரலாறு. அந்த வரலாற்றை இன்னும் சித்தர்கள் திருவடி தொடவில்லை. இந்த வரலாற்றை டாக்டர் நடராஜன் ஐயா மட்டுமே வந்து நிறைவு செய்ய முடியும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இதற்கான ஒரு ஆசீர்வாதம் பாட்டியம்மா வந்து கொடுக்கணும். சித்தர்கள் திருவடி சார்பாக ஐயா நடராஜன் அவர்களை நான் நேர்காணல் செய்ய வேண்டும்.
அப்பொழுதுதான் பாட்டியம்மாவுடைய முழுமையான சில விஷயங்கள் வந்து இந்த வெளி உலகத்திற்கு தெரிய வரும். ஆக பாட்டியம்மாவின் ஆசையினால்தான் வந்து நடராஜன் ஐயா வந்து ஒருங்கிணைந்து அந்த பாட்டியம்மாவை வந்து தன்னுடைய இல்லத்தில் வந்து வச்சிருந்து பராமரித்து கொண்டு போனாங்க. பாட்டியம்மாவுடைய முழுமையான வரலாறு இந்த உலகத்துக்கு தெரியணும்னா டாக்டர் ஐயாவுடைய நேர்காணல் பேட்டி நிச்சயமாக வந்து இடம்பெற வேண்டும். அதற்கு பாட்டியம்மாவின் ஆசீர்வாதமும் டாக்டர் ஐயாவோட அனுமதியும் சித்தர்கள் திருவடிக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. ஸோ இந்த நேர்காணல் வந்து விரைவில் வந்து நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போடு நானும் இருக்கிறேன். பாட்டியும் ஆசீர்வதிக்கட்டும். இதுவரைக்கும் ஒரு 30 பதிவுகளை வந்து நம்ம வந்து பாட்டியம்மாவுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் அதிர்வாக்கு கொடுத்துருக்கோம். ஒரு நேர்காணல் எதையும் மறைக்காமல் ஒளிவு மறைவில்லாமல் பாட்டியம்மாவோட என்ன நடந்தது அப்படிங்கிறத ஆக்சுவலாக அப்படியே வந்து யாருக்கும் எதையும் முன்கூட்டியே சொல்லாமல் அந்த நேரத்தில் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் அளித்த பதில் எதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பதிவில் ஏதேனும் குறைகள் இருந்தால் நிச்சயமாக வந்து என்னை குழந்தையாக பாவித்து மன்னித்து விடுங்கள். முதற்கட்டமாக சித்தர்கள் திருவடி பாட்டியம்மாவோட அனுபவங்களை வந்து இந்த வெளி உலகத்துக்கு சொல்லியிருக்கோம். இரண்டாம் கட்டமாக எண்ணற்ற சமூக ஆர்வலர்கள், பக்தர்கள், இணையதள வலைக்காட்சிகள் மற்றும் தொலைக்காட்சிகள் எல்லாம் வந்து பாட்டியம்மாவோட அனுபவங்களை வந்து வெளியுலகத்துக்கு சொல்லணும். இந்த உலகம் முழுவதும் பாட்டியம்மாவோட புகழ் பேசப்பட வேண்டும். முன்பே நான் குறிப்பிட்டது போல் கடந்த ஜூன் மாதம் 21 மற்றும் 22 இந்த 2 நாட்கள் கரூர் மற்றும் தான்தோன்றிமலை, நொய்யல், கொடுமுடி, மோகனூர் போன்ற பகுதிகளுக்கு சென்று நேர்காணல் எடுத்து ஒரு 30 தொகுதிகளாக வந்து நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறோம். நிறைய எஃபர்ட் எடுத்திருக்கோம். நீங்கள் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இந்த சேனலை வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி இது நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப், உங்களுடைய ஃபேஸ்புக், இதையெல்லாம் கொண்டு போய் பாட்டியம்மாவுடைய புகழை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சமூக வலைத்தளம் மூலமாகவும் மீடியாக்கள் மூலமாகவும் சமூக ஆர்வலர்களுக்கும் பக்தர்களுக்கும் வந்து நீங்கள் வந்து இதை வந்து தொடர்ந்து பரப்புரை செய்து கொண்டிருங்கள். அதுவே வந்து நம்ம வந்து பாட்டியம்மாவுக்கு செய்கிற வந்து ஒரு பெரிய ஒரு உபகாரமாக நம்ம நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் சித்தர்கள் திருவடி இணையதள வலைக்காட்சியை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் உடனுக்குடன் சித்தர்கள் திருவடி வெளியிடும் காணொலிகளை நீங்கள் பார்க்க முடியும். மீண்டும் மற்றொரு சித்த புருஷரை பற்றிய டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குண்ணு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.